Hi friends, welcome to Anna's Cooking. இன்னைக்கு நம்ம Anna's Cookingல பொடி கருவாடு வறுவல் எப்படி செய்யறது அப்படினு வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷன்காக பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகனை பிரஸ் பண்ணிக்கங்க. முதல்ல இந்த கருவாடு வந்து எப்படி நல்லா க்ளீன் பண்றது அப்படினு வந்து பார்த்துக்கலாம். இந்த அசரப்பொடி கருவாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பொடி கருவாடுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து அசரப்பொடின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துலாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. ட்ரையாக தான் வந்து இதை முதல்ல வந்து நம்ம வறுக்க போகிறோம். இன்றைக்கி நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. இந்த கருவாடு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹீட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து தனியாக வந்து உதிர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் திருப்பி இந்த கருவாடை வந்து நம்ம கழுவணும். கடாயை வந்து அப்படியே கமுத்தி கொட்டிடாதீங்க, அதில் இருக்கிற மண்ணும் வந்து திரும்பியும் வந்து நீங்கள் எடுக்கிற அந்த பவுல்லே வந்து வந்துடும். அதனால் இப்படி தான் வந்து எடுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கையை வச்சு மேலாக்க வந்து எடுத்திங்கன்னா அந்த கருவாடு மட்டும் மேலே எடுத்துடலாம். கீழே பாருங்கள், அந்த மண்ணெல்லாம் அப்படியே அந்த கடாயிலே நின்றோம். இப்போ அடுத்தது வந்து கழுவ போகிறோம். ஒரு 3 டைம் அது கண்டிப்பாக வந்து நம்ம கழுவி எடுக்கணும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்துட்டு அழுக்கு இருக்கும், இன்னும் வந்து மண் இருக்கும். 3 டைமும் வந்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து நீங்கள் நல்லா வந்து அரிசி கழுவுற மாதிரி வந்து நல்லா கழுவணும். கழுவிட்டு நீங்கள் வந்து அப்படியே சாய்ச்சிங்க அப்படின்னா வந்து கருவாடு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நிறைய கருவாடு வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி புளிஞ்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் கருவாடை மட்டும் இப்படி மேலாக்க எடுத்துக்கோங்க. அப்படியே சாய்ச்சிடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைமாவது நல்லா வந்து நம்ம கருவாடை வந்து கழுவி எடுத்துடணும். அடுத்தது இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் 3 பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி கருவாடு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ட்ரபிள் வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு சேர்த்துறது. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவாடு செய்யும்போது இந்த மாதிரி நிறைய கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா அந்த கருவாடோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடி கருவாடை சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, தண்ணி எல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வெங்காயத்தோடு நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு நம்ம மசாலா சேர்த்த போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறேன். அடுத்தது மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், காரம் கம்மியாக இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு காரம் நல்லா சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் போது பார்த்துக்கோங்க, சில கருவாடில் வந்து முன்னாடியே வந்து உப்பு இருக்கும். அப்படி இருக்க கருவாடுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா போதும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இப்படியே வந்து நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். உங்களால் அங்கேயே நிற்க முடியல அப்படின்னா லோ ஃப்ளேமில் போட்டுட்டு நீங்கள் அப்பப்போ வந்து கொஞ்சம் கிளறி கொடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான பொடிக்கருவாடு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.